பேசுது. இன்னும் பல நிலவரங்களை காக்க அடப்பாம் வச்சு ரச்சிட்டு இருக்காங்க பாருங்க. செய்த எல்லா இடத்துலையும் வெள்ளம் யாழ்ப்பாணத்தில். இப்போ நான் வந்து எங்களுடைய வீட்டுக்கு முன்னால் நினைக்கிறேன், நீங்கள் பாருங்கள் எங்களுடைய வீட்டிலையும் வெள்ளம். இப்போ யாழ்ப்பாணத்தில் நல்லூர் புகையிரத வீதி வேறு வேறு பல வீதிகளில் வெள்ளம் நிரம்பியதாக தகவல்கள் வந்திருக்கிறது. எனவே மக்களே, நான் இப்போ ஒரு முச்சக்கர வண்டியில் பயணம் செய்து எந்தெந்த வீதிகள் எப்படி இருக்குது, வெள்ள நிலவரங்கள் என்ன, கள நிலவரங்கள் என்ன என்று சொல்லி இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன். விது டோச் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். கட்டப்பிராயில் இருக்கிற ஊரில் நிற்கிறோம். இது வந்து ஒரு குளம், பண்ணான் குளம் அப்படி என்று சொல்கிறது. இப்போ இந்த குளம் எல்லாம் வந்து அப்படியே நிரவி இருக்குது. நான் இப்போ A9 ரோட்லேருந்து உங்களுக்கு இந்த குளம் பிடிக்குன்னு காட்டுவேன். இந்த A9 ரோடு இப்போ அங்கே தான் இருக்குது பாருங்கோ. இங்கே இருக்குது A9 ரோடு. ஆட்டோவில் ஏறிட்டோம். இப்போ நாங்கள் இருபாலை என்ற ஊரில் நிற்கிறோம். இப்போ வந்து பயணத்தை வந்து தொடர்றோம். இதுக்கு போகல, இதுக்கு போகல, இதுக்கு போகல, இதுக்கு போகல, இதுக்கு போகல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வெள்ளங்களை பாருங்கள். இப்படிதான் நிலைமை மக்களை பாருங்கள். வீதி எல்லாம் வெள்ளம். இப்போ நாங்கள் இருபாலை ஜங்ஷனுக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளங்கள் வந்து வீடுகளுக்குள்ள நிரம்பி அந்த வாட்டர் பம்ப் வச்சு தான் எல்லாம் இறக்க போயினோம். இங்கே பாருங்கள் நிலைமையை பாருங்கள் மக்களே. இப்போ இருபாலை ஜங்ஷன் நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. எடுங்க எடுங்க இங்கே வீட்டுக்கு எல்லாம் தண்ணி. இங்கே பாருங்க மக்கள், இந்த வீட்டுக்கு எல்லாம் தண்ணி நிற்குது. கடைகள் எல்லாம் தண்ணி. அங்கால பாருங்க மக்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கணும், பயணித்து கொண்டிருக்கணும். அப்படியே வந்துருந்தீங்க நீங்க. தண்ணி உள்ள போனதால வந்து வாட்டர் பம்ப் வச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இது கடையில் நிலைமை பாருங்க மக்களே. இங்க பாருங்க என்ன மாதிரி. இது கடை மட்டும் இல்லை, அங்கே உள்ளுக்கு எல்லாம் தண்ணி, வீடுகளுக்கு எல்லாம். இருபாலை சந்தையினுடைய நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கு நிலைமை என்ன. அதாவது இந்த மழை நேற்று இரவில் இருந்து காலம் 5:30 மட்டும் பெய்தது, அதிகாலை 5:30 மட்டும் பெய்தது, தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் அப்படியே நேராக அங்கே அந்த அதுக்கு போவோம். மலையில ஒரு காட்டி விடுவோம். இந்த மலையின் தாக்கத்தை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு போகிறோம். அது இருபாலையில் ஒரு வயலுன்றதை அதை காட்டுறோம். இது A9 வீதி. இதுலெல்லாம் பெருசாக மலை தண்ணி தேங்கி நிற்காது. மக்களே பாருங்க, இதெல்லாம் வயல்வெளி. அப்படியே தண்ணி வந்து ஃபுல்லாக மூடிட்டுது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் இருபாலை என்ற ஊரில் நிற்கிறோம். நிலைமை பாருங்க, அவங்க வரைக்கும் அப்படியே வெள்ள காடாக இருக்குது பாருங்க. மக்களே இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து இருபாலையில் நிற்கிற மிகப்பெரிய வயல் வழிகளுக்கு நிற்கிறோம். இப்போ அதெல்லாம் ஊர் மேனை. நீங்கள் பார்க்குறது வந்து ஊர் மேனை. இப்போ இதுலேயே இவ்வளோ வெள்ளம்னு சொன்னால் ஊர் மேனைகளுக்கு நீங்கள் யோசித்து பார்க்கணும். வயல் வழிகள் நிலைமையை பாருங்கள். வயலெலாம் இப்போ முட்டி கொண்டு இருக்கு. தொடர்ச்சியாக இன்னும் மழை பெய்து கொண்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் விட்டுருந்தது மழை. இப்போ மறுபடியும் வந்து மழை வந்துட்டுது. இது ஒரு பிள்ளையார் கோயில் இருபாலையில் இருக்குது. இதுக்கு அருகில் இருக்கிற வீதியை பாருங்கள். ரொம்ப பாருங்கள் வீதியை காட்டுறேன். இப்படி எல்லா தாழ்வான வீதிகள்லையும் யாழ்ப்பாணத்தில் வெள்ள நீர் தேங்கி இருக்கிறது. இதால் வந்து பயணம் செய்கிறது கொஞ்சம் கடினம். மழையினுடைய தாக்கத்தை பாருங்கள். வாகனம் கூட செலுத்த இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. மழை வந்து அடிச்சு ஊற்றி கொண்டிருக்குது. ஆனால் பெட்ரோல் சேர்த்திகள் சில ஓகே. முதலாவது வந்து இல்லை, கட்டப்பிராயில் இருக்கிற வண்ணான் குளம் எப்படி முட்டி இருக்குன்னு பாருங்கள்.
வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி போயிட்டுது. வீதி, இப்போ வீதியில் நிற்கிறோம். வீதியில் இருக்கிற ஒரு சொட்டு தூரத்தில் ஒரு முட்டி இருக்குது. இதை தானே அங்கே உள் ஏரியாக்குள்ள இருந்து காட்டினான். மூன்றாம் கட்டையடி என்ன மூன்றாம் கட்டை பகுதி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பாருங்க. எல்லாம் வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்து ஏறுற நிலைமையில் இருக்குது. இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வெள்ளம் ஏறிட்டுது. அதில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வெள்ளம் ஏறாமல் வாசலில் இந்த மூட்டையிலெல்லாம் அடங்கி கொண்டிருக்கணும். இதுக்கெல்லாம் வெள்ளம் அப்படிங்க. பருத்துறை யாழ்ப்பாண வீதியா, இந்த மலையில் வந்து அப்படியே வார்த்தைகள் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்காண்டு. நம்ம வீட்டுக்குள்ளேலாம் வெள்ளம் போயிட்டுது. என்னப்பா வார ஒழுங்கு எல்லாம் சார். இப்போ இங்கே பாருங்க அந்த கராச்செல்லாம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே தண்ணி. இப்போ நாங்கள் நிற்கிறது கல்வியங்கார். இப்போ நாங்கள் நிற்கிறது நல்லூர் குறுக்கு வீதியில் நிற்கிறோம். ரெண்டாம் குறுப்பு வீதி. இதில் வந்து வெள்ளம் வந்து ஏறி இருக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லூர் குறுக்கு வீதி. இப்போ நாங்கள் நல்லூர் வீதிகள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதான் நல்லூர் முன் வீதியில் நிற்கிறோம். நல்லூர் முருகன் கோயிலில் நிற்கிறோம். இந்த வீதியால் அப்படி அங்கால வெள்ளமாம். நல்லூரினுடைய வீதிகளில் தற்சமயம் வெள்ள நிலவரங்கள் என்ன என்று தான் பார்க்க போகிறோம். பழமையாகவே இந்த வீதியில் வந்து நீர் நிற்கும். பாருங்கோ அங்கால போகலான்னு நினைக்கிறேன். கோயில் வீதிகளுக்குள்ளே வந்து தண்ணி இல்லை மக்களே. உள்ளுக்க தண்ணி இல்லை. இப்போ பின் வீதியில் நிற்கிறோம். சரியாக வந்து நாங்கள் தெற்கு வீதியில் நிற்கிறோம். முடிச்சாக்கில் போகுமோ? முடிச்சாக்கில் போகுமோ? ஆட்டோ போகுமா? மடுங்க ஆட்டோ போகும்னு சொல்லி தான் உங்களுக்கு போக காட்டுறேன். இதுதான் நிலைமை. நிலைய பாருங்க. ஆட்டோவை போக முடிஞ்சிடும். அதுதான் ஆழம். திரும்புவோமே வடா விலை அங்கே வெள்ளத்தை பாருங்க. திரும்புவோம். நல்லூரினுடைய நிலைமை. தெற்கு பக்க வாசல்ல வந்து நிற்கிறோம். இப்போ நான் முச்சக்கர வண்டியில் வந்தனான் போகலாமல் இருக்கு. வாகனம் போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் உங்களுக்கு நடந்து போய் காட்டுறேன். மோட்டர் சைக்கிளே அப்படியே ஃபுல்லாக அரைவாசிக்கு மூடிடுச்சு. சங்க வரைக்கும் தண்ணி. நான் காட்டுறேன். நான் காட்டுறது வந்து ரியோ.
எங்கள் அக்கா அவரால் அந்த நாயை வந்து அங்கே அப்புறப்படுத்தி விட்றாங்க. பாவம், அந்த நாய் வந்து தண்ணிக்குள்ள அம்பட போகுது. ஜாலையெல்லாம் நல்லூர் காலத்தில் சுவாமி அப்படியே வரும் இந்த இடத்தால். ஸோ இந்த இடம் இப்படி தான் இருக்குது மக்களே, பாருங்கள். தொடர்ச்சியாக இணைந்திருங்க. மேலதிகமாக எங்கெங்கெல்லாம் வெள்ளம் இருக்குண்டு நான் முச்சக்கர வண்டியில் பயணம் செய்து உங்களுக்கு காட்டுறேன். அதோடு வந்து நான் ஒரு செய்தி தொகுப்பாகவும், அதாவது வெள்ள பாதிப்புகள் இந்த இலங்கை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எங்கெங்கே பாதிப்புன்ற தகவலையும் வந்து நான் உங்களுக்கு வழங்குகிறேன். அது செய்தி தொகுப்பாக வரும். அந்த காணொலி இந்த வெள்ள பாதிப்புக்கு பிறகு புரிம்பா ஒரு காணொலியாக போடுவோம். ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கிறேன், ஒரு நாள் கீழே லிங்க் கொடுக்குறேன்னு பாருங்கள். மழை இப்போ திருப்பி வந்துட்டுது. ஓகே, இதுதான் இப்போ நிலவரம். பா, ஐயோ, ஹாய், சரி, என்ன ஒரு ஒரு குழைய முடிச்ச ஒன்று போறீங்க, கவனம். காத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி மெதுவாக தான் வீசுகிறது. மென்மையான காற்று வீசுது. வாகனங்கள்ல இப்படி போகலாம் நாங்கள். இயல்பாக வாகன போக்குவரத்து எல்லாம் நடக்குது. மாநகர சபை வாகனம் எல்லாம் போயிட்டு போயிட்டு வருது. கோயிலுக்குள்ள அந்த கேணியை காட்டுறோம் பாருங்க. அந்த முட்டி அப்படியே தெரியுதாங்க. அந்த கேணியை பாருங்க, நீல கலரில் தெரிகிறது கேணி தண்ணி. ஓகே, நல்லூரில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்று பார்த்துருப்பீங்க. அதாவது நல்லூர் பகுதி இப்போ நான் காட்டுறது வந்து கொஞ்சம் வீதியோரங்கள். ஆனால் இதே சுற்று வட்டாரங்களில் வீடுகளுக்குள்ள நீர் போய் இதே நிலைமை தான் காணப்படுகிறது மக்களே. இப்போ நீங்கள் பார்க்குறத போல் இந்த நல்லூரை சுற்றி இருக்கிற சுற்றுப்புறங்கள், அதில் என்ன சொல்கிறது, சுற்றி இருக்கிற கிராமங்கள்லையும் இதே நிலைமை தான் காணப்படுகிறது. நாங்கள் அடுத்த வீதிகளில் இன்னும் இந்த நிலைமை என்று பார்ப்போம். நல்லூர் பார்த்தாச்சு, மேலதிகமாக இனி வேறு ஒரு இடங்களுக்கு போகிறோம். முருகா, இந்த வெள்ள பாதிப்புகள்லேருந்து மக்களை வந்து பாதுகாத்து கொள்ளுங்க முருகா, ஏன்னா நிறைய உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்குதான் மக்களே. இப்போ நாங்கள் வந்து அடுத்ததாக நல்லூர் தாண்டி போகிற பிரதேசம் போகிறோம். நேரம் வந்து 11:17 ஆகுது. இந்த காட்சியை உங்களுக்கு இந்த நேரத்தில் காட்டி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் இந்த நல்லூர் பிரதேச சபை இருக்கிற இடம். உள் காணியல் உள்ளுக்க தான் இப்போ தண்ணியல் நிற்கிது. இந்த வீதியால் தான் நாங்கள் வேறு இடத்துக்கு போக போகிறோம். பரவக்குளம் சிவனம்மன் கோயில் என்ற இடத்துல நிற்கிறோம். இது நல்லூருக்கு மிக அருகில் இருக்கிற ஊர்கள் தான். இதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. ஸோ இங்கேயெல்லாம் வீதியில் வந்து வெள்ளம். இதால் தான் நுதோன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது. இதான் நாங்கள் வந்த பாதை. உள்ளா பாருங்க மக்களே, தண்ணி. பின்னால் இருந்து ஒரு வாகனம் வந்து ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு. காட்டையில் அது இப்படி அந்த வீதிகளில் இருக்கிற ஒரு ஒரு பெரிய பெரிய குளங்களுக்கிட்ட இருக்கிற பெரிய பெரிய பள்ளங்களில் தான் நீரெல்லாம் வந்து தேங்கி இருக்கு. இந்த வாய்க்காலை பாருங்க, இந்த வாய்க்காலை பாருங்க பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த தண்ணி போய் பாவம் தொழில் செய்கிற ஆகும். இதுதான் அந்த குளம், இது நிரம்பித்தான் இவ்வளோ பிரச்சனை.
இதெல்லாம் வந்து அரசடி. இது நாங்கள் பார்க்குறோம் வந்து நல்லூர் பகுதிக்கு அடுத்த ஒரு பகுதி அரசடி. இதாலேயும் நல்லூர் கோயிலுக்கு போகலாம், ஆட்டோ போகாதுன்னு சொல்லினோம். ஆனால் இருந்தும் ஆட்டோ அங்கே தூரம் போய் கொண்டு வரேங்க. ஓ, நாங்கள் போவோம், நான் திரும்பி கொண்டு அதால் வருவோம். மக்களை பாருங்கள், இதுதான் நிலைமை. வீடுகளுக்கெல்லாம் அங்கே தண்ணி வைக்கணும், கொஞ்சம் மட்டும் அந்த வீட்டை காட்டுவோம். ஐயா, அவங்கள என்ன வீட்டுக்கெல்லாம் தண்ணி போயிட்டேன்னு ஐயா, வீடுகளுக்கெல்லாம் போயிட்டேன்னு. ஆனால் அந்த ஆட்டோ கொஞ்சம் தூரம் போயிட்டுது, அங்கே தாண்டி போயிட்டு எங்களோட வந்த ஆட்டோ பேர். சரி, ஆட்டோட கதை சரி, நாங்கள் திரும்புவோம், நாங்கள் திரும்புவோம். இது பக்கத்தில் பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்குது, ஃபுல்லாக தண்ணி தான். இப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இடங்களில் வந்து அந்த எது பள்ளமோ அந்த இடத்துல நீர் நிற்குது. வீனஸ் ஹாஸ்பிட்டல் அடி, கிளிப்பேடை சந்தி. ஆனால் மெயின் வீதிகளில் வேறுங்க, மெயின் வீதிகளில் வந்து பெருசாக நீர் இல்லை. ஆரியகுளம் நிலைமை என்னென்று பார்க்க வந்திருக்கிறோம். முட்டி போயிரு குளத்தை பாருங்க. இது முற்றது மட்டும் இல்லை, இது கையில் உள்ள அந்த வீடுகள் எல்லாம் பாதிப்படைந்து போயிருக்கிறது. முட்டு முழுதாக தண்ணி வந்து இப்போ வீடுகளில் ஏறி இருக்கும். எப்படி இருக்கணும் பாருங்க. நான் ஃபுல்லாக தண்ணி ஏறி இருக்கு. ஓகே, ஒரு ஒரு இடங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். யாழ்ப்பாணம் புகையிரத நிலைய வீதி பாருங்க, முற்றாக தண்ணிக்குள்ளே போயிட்டுது. கொஞ்சம் தள்ளி எடுங்க, இந்த இவ்வளோ தடி தான். இது புகையிரதம், புகையிரதத்துக்கு நாங்கள் செல்கிற வீதி. இந்த வீதி நிலையை பாருங்க, இது குறுக்கு வீதி எடுங்க. இப்போ என்னென்னா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். இந்த யாழ்ப்பாணத்தில் நீங்கள் வரும்பொழுது வந்து அந்த சொல்லுவீங்க கழிவு வாய்க்காலை பார்ப்பீங்க, அந்த நீர் செல்கிற வாய்க்கால் இங்கே பாருங்க, அது எப்படி ஓடுதுண்டு பாருங்க. வீதியோட சரிக்கு சமனாக போட்டி போட்டு ஓடிட்டு இருக்குது இந்த வாய்க்கால். இது என்ன வாய்க்கால்னு சொல்கிறது? இது பலாலி வீதி, பலாலி வீதியில் நிற்கிறோம். அம்மா, இது என்ன அந்த ஆஸ்பத்திரி கழிவுகள் எல்லாம் இல்லாமல் போய் அப்படியே புள்ளிக்குளத்துக்கு போகிறது என்ன? இப்போ பாருங்க முட்டி போயிருக்கு. இதை நான் சத்தியம் எதிர்பார்க்கல. இப்போ முழு இந்த நகரத்தில் இருக்கிற முழு தண்ணியும் இதால் தான் போய்கொண்டிருக்குது. இது ஒரு கழிவு வாய்க்கால். இது அப்படியே ஆஸ்பத்திரி பின்வீதியை பாருங்கள், இதால் போக இயலாது, இதாலேயும் போக இயலாது. சுபாஷ் லேன், இது விக்டோரியா வீதி அப்படி என்ன சொல்கிறது, இங்கே இருக்குது. விக்டோரியா வீதியை பாருங்கள், ஆம்புலன்ஸ் ரொம்ப வேறு, ஆம்புலன்ஸ் நீந்து அப்பா உள்ள தான் நிலைமை. குளத்துக்குள்ள வீடு கட்டி நேரம் இருக்குன்னு சொல்லி நான் வேலையாரு இங்கே வேறுங்க. நான் இதைத்தான் எதிர்பார்க்கலங்க. எப்படி ஓடுதுண்டு பார்த்தீங்களா? இது அப்படியே நீங்கள் பார்க்குறது வந்து சிக்னல் சாந்தி, அந்த சிக்னல் இருக்குது வேறு. இந்த சிக்னல் சாந்தி கிட்ட இப்படி நடக்குது நிலைமை. இதெல்லாம் ஜால் நகர பகுதி. புள்ளுக்குளத்தை ஒருக்கா பார்க்கணும். யாழ்ப்பாண பஸ் தரிப்பு நிலையம் ஒட்டும் மலையில் எப்படி இருக்குன்னு பாருங்க. சாதாரணமாக பேருந்துகள் எல்லாம் இயங்கி கொண்டு தான் இருக்குது. மேட்டு நிலங்களில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து பயணங்களை மேற்கொள்ளலாம். ஆனால் செய்தியில் நான் தொகுத்து சொல்கிறேன், இந்த ஓமந்தையிலெல்லாம் பயங்கர விஷயம் நடந்திருக்கிறது. வெள்ள பிரச்சனைகள், பாலங்கள் உடைஞ்சிருக்கிறது. அது செய்தி காணொலியாக நான் உங்களுக்கு தொகுத்து சொல்கிறேன். புல்லுக்குளம், அதாவது உங்களுக்கு வாய்க்காலோடு காட்டியிருப்பேன். அந்த தண்ணிகள் எல்லாம் இங்கே தான் பாரு. யாழ்ப்பாண நகரத்தினுடைய கழிவுகள் வருகின்ற ஒரு குளம். புதிய பஸ் தரிப்பு நிலையம் இங்கே இருக்குது பாருங்க. இதுக்கு முன்னால் இருக்கிற குளம் எடுங்க. இதையும் இப்போ நிரம்பி காணப்படுது.
உங்களுக்கு வேறு வேறு இடங்களை நான் காட்டுறேன். பண்ணை மீன் மார்க்கெட்டுக்கு முன்னால் உள்ள பாதை, இது பாதை, ஆனால் இதை கூட காட்டுறேன். இதெல்லாம் வந்து இந்த கரிகரன் இசைக்குழுவெல்லாம் நடந்தது, அதுக்கு பக்கத்திடம்தான். என்னடா பாருங்கள், இங்கேயும் வந்து இந்த வெள்ளம் வந்தாலே இந்த பாதை நிரம்பிடும். இந்த பாதை இன்னும் செய்யலை, வந்த இடத்துல உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன். ஓட்டு மடம் மானிப்பாய் வீதியில் நிற்கிற மக்களே, மழை பெஞ்சு கொண்டே இருக்குது, விடுற பாடே தெரியலை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கசூரினா கடற்கரைக்கு போகிறது. இதுக்கு போய் பொம்மவழி பிரதேசம் அப்படி இருக்கணும், பொம்மவழிக்கு அப்புறம் பொம்மவழி பிரதேசத்தில் நடக்கிற அந்த வெள்ள பாதிப்புகளை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், மெயின் வீதியிலேயே மக்கள் எல்லாம் என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் வெள்ளம், மானிப்பா வீதி எல்லாமே பாருங்கள். ஓட்டுமட சாந்தி என்ன எடுங்கோ, என்னென்ன முடிச்சா நின்றுட்டா, கவனம் சைலஞ்சிருக்கா, தண்ணி போயிடும். இப்போ பாருங்கள், ஒழுங்கு எல்லாம் இப்போ நாங்கள் காட்டுறதெல்லாம் மெயின் வீதிகள், ஒழுங்கு எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு. சின்ன ஒழுங்கு, இது பிரச்சனை இல்லை. இந்த வீடுகளை பாரு, ஆனால் தொடர்ந்து மழை பெய்ய போகுது, இது இன்னும் மோசமடைய போகிறது இல்லாமல். ஜும்மா பள்ளிவாசல் பொம்மவழி பிரதேசம், மக்களே வெள்ளத்தால் அதிகம் பாதிப்படைகிற பிரதேசம் இந்த பொம்மவழி பிரதேசம். இந்த அம்மா அங்கே பாருங்க, இப்படி வெள்ளத்தை பாருங்கள் மக்களை அட்டிக்கிற மலையில். இப்போ பாருங்கள், ஒன்றுமே தெரியலை, காணொலியிலே உங்களுக்கு நான் தெரியாண்டு பாருங்க, முன்னால் பாருங்க மக்களே, எடுங்கோ. நாங்கள் மெதுவாக நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எல்லாம் இந்த ரோட்டு வெள்ளங்கள் பாஞ்சு ஓடுது, இது குளம். இப்போ கொஞ்சம் காற்று அடிக்குது, இப்போ பார்க்கல வித்தியாசம் தெரியும். பதினோரு மணி 58 நிமிஷம், காத்த கொஞ்சம் அடிக்கிறத காணக்கூடியதா இருக்குது இந்த பிரதேசத்தில். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா ரோட்டில் வெள்ளங்கள் ஏறிக்கொண்டிருக்கிறத காணக்கூடியதா இருக்கு. பாருங்க மக்களே, நான் முச்சக்கர வண்டியில் இருந்தாலும் என்ற நிலைமை வந்து நினைஞ்சிட்டேன். பாருங்க, ஃபுல்லாக நினைஞ்சாச்சு. அப்படியே நிப்பாடு, இங்கே பாருங்க மக்களே, வீடுக்கெல்லாம் தண்ணி, உள்ளுக்கெல்லாம் தண்ணி. அப்படியே காற்று பாரு, காற்று பாரு, காற்று அடிக்க ஒழிக்குது, காற்று அடிக்க ஒழிக்குது, இங்கெல்லாம் காற்று கூட அடிக்குது. எடுங்க 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 பாப்பா, குளமெல்லாம் முட்டி கொண்டு இருக்கு. சரி, இந்த இடத்தாலையெல்லாம் கொஞ்சம் இடத்துல வரையலாம் நினைக்கிறேன். மக்களே, உங்களை வெள்ள பாதிப்பை காட்டுறேன், ஆனால் இப்போ நான் எடுக்கல வந்து முள் அப்படி என்ன சொல்கிறது, இந்த தொலைபேசி எல்லாம் வந்து அப்படியே தண்ணி. இப்போ பாருங்கள் நிலைமையை பாருங்கள், அவ்வளோ தூரம் காற்று அடிச்சுட்டு இருக்கீங்கால. இப்போ நாங்கள் பொம்மவழி பிரதேசத்தில் நிற்கிறோம், வெடுங்க அப்படியே போவோம். காற்று துவங்கிட்டேன் நினைக்கிறேன். இது பாருங்க, வெட்ட வழியில் விரைக்கலாம், காற்றுண்ட வேகத்தை பார்க்கலாம், நல்லா காற்று அடிக்குது. கல்லுண்டாய் வழி, ஓ எல்லாம் காத்தடிக்கிறதுக்கானே மரங்களை வெடிச்சுன்னு வரியல. மக்களே, பெய்கிற மலையெல்லாம் முன்னுக்கு போய் தான் தெரியுது. நாவாந்துறையில் நிற்கிறோம், வீதிகளை பாருங்க, செஞ்சாலையெல்லாம் தண்ணி, சின்ன சின்ன இடங்கள்லாம் இப்படி தண்ணி நிற்கிது மக்களே. வீடு வழியே தண்ணி போய் மிஷின் பிடிச்சு தண்ணியில் இறச்சி கொண்டிருக்கோம் பாருங்க. இது நான் வந்துடுறேன், கொட்டடி கொட்டடியில் நிற்கிறோம். ஆனால் உள்ளுக்க போகல, உள் கிராமங்களுக்கு எல்லாம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இங்கால பாருங்க, என்ன மாதிரி அவங்கள பாதிப்பு எல்லாம், வெள்ளம் என்ன
இப்போ கடையில் என்ன எங்கே அப்படியே உள்ளே வந்துட்டேன். கடலில் போகிறீங்களா? தண்ணி எவ்வளோ போகுமா போகுது சார் நீங்கள்? பாஞ்சு கொண்டு போகுது. யாழ்ப்பாணம் கொட்டடி சந்தியில் வந்து நிற்கிறோம். இதில் வந்து வெள்ள பாதிப்புகளை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் வாய்க்கால் அட்டி ஜல்லி கொண்டு இங்கே கடல் இருக்குது. கடல் எல்லாம் இப்போ உள்வாங்கிட்டான். சரிங்க பாருங்கள், இதான் இல்லாமல் பாருங்கள் அவர் தொழிலுக்கு போகிறார். இந்த கடலில் போட்டுகள் எல்லாம் சைடில் வச்சுருப்பாங்க, அதை பார்க்க போய் கொண்டு இருக்கிறார். நல்ல பாதிப்புகளை பாருங்க மக்களே. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பல விஷயங்கள் தர காத்து கொண்டிருக்கிறேன். வீடுகளுக்கெல்லாம் வெள்ளம் பாருங்க. ஒரு அம்மா கடையில் போய் மலையில் நினைஞ்சு நினைஞ்சு தரக்கூடிய பொருட்களை வந்து வேண்டி கொண்டு போகிறாங்க. பாருங்கள் மக்களே, நாங்கள் இன்னும் நல்ல கிராமங்களுக்கு வந்துட்டோம். கொட்டடி கிராமம் பாருங்கள். இந்த வீடுகளுக்கு இரு மக்கள் எல்லாம் பாவம். இதெல்லாம் செய்யப்பட தெரியாது, மலையால் கஷ்டப்பட போயினும். ஸோ இந்த வீட்டுக்கெல்லாம் வெள்ளம் போயிடுச்சு, உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டு இருக்கு. கொட்டடி பகுதியில் நிற்கிறோம். தரச வாகனம் கொண்டு வருது பாருங்க, எப்படி நினைஞ்சு கொண்டு வருது. இந்த இடங்கள்லாம் பெரும்பாலும் மழையால் கடுமையான பாதிப்புக்குள்ளாக இடங்கள். எந்த இடம் இது? கடற்கோட்டை மாதிரி இருக்கிறாங்க. இது ஒரு கோட்டை மாதிரி இருக்கு இந்த இடத்த பாக. யாழ்ப்பாணத்தில் இந்த கடற்கரை எல்லாருக்கும் தெரியும், பண்ணை கடற்கரை. அந்த நிலைமையை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் பாருங்க. எல்லாம் வந்து அப்படியே மேலே ஏறுற ஒரு நிலைமையில இருக்கு. நீரை பாருங்க, இந்த ஆள் உள்ளே வந்திருக்கு. மற்ற பகுதி வரையக்கல உங்களுக்கு காட்டுறேன், அது இன்னும் மோசமான நிலைமையில இருக்குது. இதெல்லாம் வந்து கரைப்பகுதி. நாங்கள் வந்து இறங்கி இல்லை கீழே நடந்து நிற்கிற நாங்கள் எல்லாம் அப்படியே மேலே தண்ணி வந்து மேலே ஏறி நிற்குது. இப்போ தண்ணி வந்து மத்திய கரையில் தான் ஓடுது. உங்களுக்கு நான் வரும்பொழுது மத்திய கரையை காட்டுறேன். அது உங்களுக்கு இன்னும் பார்க்க கொஞ்சம் என்ன சொல்கிறது, பயமாக இருக்கும் பாருங்கள். தண்ணி எப்படி மேலே ஏறி நிற்குதுன்னு பாருங்கள். மீன்களும் வச்சு விட்டு கொண்டிருக்கிறேன். ஹாய், பொம்மை வழியில் காத்தடிச்சது. ஆனால் இங்கே அலையெல்லாம் காற்று கொஞ்சம் குறைவாக இருக்கு. ஓ, பண்ணை பாலத்தில் நிற்கிறோம். இந்த பண்ணை பாலத்திலிருந்து தண்ணி வந்து போகிற வேகத்தை வந்து உங்களுக்கு காட்டுறேன். காத்து சரி அடிக்குதுங்க, காத்து அடிக்கிறது உள்ளடங்களுக்கு தெரியல. இந்த குடை பிடிச்சா தெரியும் காத்து அடிக்கிற அந்த வித்தியாசம். காத்து சரி அடிக்குதுன்னு ஒரு வித்தியாசமான காத்து வந்து அடிச்சிட்டு இருக்கு. அங்கே இருந்து தண்ணி வந்து கொண்டு இருக்கு பாருங்க. ஓ சரி, இந்த காத்து எப்படி அடிச்சது பார்த்தீங்களா? ஐயோ பரவாயில்லே, பார்வையெல்லாம் வந்துட்டு இருக்கு மக்களே. இதான் நிலைமை. ஓகே, நான் திருப்பி ஆட்டோவில் ஏறி போகிறேன். காற்று வந்து வேகமாக வீசிகிட்டு இருக்கு. இப்போ நிற்கத்தான் காற்றுன்ற அருமை தெரியுது.
இது மத்திய கரை, ஆனால் இங்கே காற்று அடிச்சுட்டு இருக்குது. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, இந்த இந்த நேரத்திலே மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் மண்டா வீதியில் ஏறிடும். உண்மையிலேயே இப்படி காணொளி உங்களுக்கு வந்து இந்த யாழ்ப்பாணத்தின் நிலவரத்தை காட்ட எடுத்திருக்கிறேன். கணவர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காணொலியை. உங்களுக்கு இன்னும் பல நிலவரங்களை காட்டும் பல காணொலிகள் வர காத்திருக்குது. யாழ்ப்பாண கோட்டை பகுதி எப்படி இருக்கு பாருங்க, கேணி எல்லாம் அப்படியே முட்டி போயிருக்கு. யாழ்ப்பாண புகையிறதுக்கு செல்கிற பாதை இது, ஆஸ்பத்திரி வீதி பாருங்கள். இந்த வாய்க்காலெல்லாம் முட்டி இப்போ வீதிக்கு கிட்ட வார ஒரு நிலைமையில் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த டொமினட் ஸ்வீட்ஸாக பக்கத்தில் நிற்கிறோம். யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற பகுதி இங்கால. இப்போ நான் காட்ட போகிற பகுதியை பாருங்கள், எவ்வளோ தூரம் வெள்ள பாதி கொண்டு வராங்க மக்கள் வந்து நடந்து வராங்க. ஸோ அந்த வீடெல்லாம் அப்படியே வெள்ளம். ரயில்வே ஸ்டேஷன் அடி இங்கால. யாழ்ப்பாணம் போஸ்கோ ஸ்கூலுக்கு வந்துட்டோம். இது மருதடி விநாயகர் ஆலயம், இதுதான் அந்த இந்தியன் எம்பசி எல்லாம் இருக்கு. வெள்ளத்தை பாருங்க மக்களே. இப்போ நான் காட்ட போகிறத பாருங்க, இங்கால பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. மருதடி விநாயகர் ஆலயம் ஃபுல்லாக வந்து வெள்ளக்காடாக இருக்கு. இது குளம், குளம் முட்டிட்டுது. மரமெல்லாம் தெரிஞ்சு விழுந்துருக்க, மரத்தை முட்டிட்டு மரத்தை ஃபுல்லாக நிரவி. இப்படி தான் இருக்கு நிலமை. இங்கே பாருங்க, இந்த வீதியால் வந்து போக முடியாது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக வீதியால் போகலாட்டிக்கு என்ன அந்த அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் இங்கே வருவாங்க. அங்கே வேறு ஒரு இடங்களுக்கு போயிருப்பாங்க நினைக்கிறேன். கேளுங்க, இல்லை இல்லை ஓ, இப்போ நாங்கள் இதெல்லாம் போகிறோம், மருதடி வீதியால் போகிறோம். நிரம்பித்தான் தண்ணி வந்து ஒன்று. இது வந்து மருதடி வீதிக்குள்ள வீடுகளை பாருங்க. எல்லாம் வீட்டுக்குள்ள தண்ணி ஏறிடுச்சு. இப்போ வேற நல்லூர் கைலாச பிள்ளையார் வீதி இதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து நாங்கள் அந்த கரையால் பார்த்த நாங்கள் உங்களுக்கு நல்லூர் வரைகளை காட்டியிருப்பேன். இப்போ இங்கே வெள்ள பாதிப்புகளை உங்களுக்கு காட்ட போகிறேன். எடுங்க, நேர் எடுங்க. ஆனால் இந்த பாதையால் போகவே இல்லாது, இந்த கார் நிற்கிறதோட அதோட நீங்கள் போகவே இல்லாது, கிட்ட வாடுங்க. ஐயோ, இது என்ன இது? என்ன கிட்ட விடுங்க, என்ன கிட்ட விடுங்க, நடுவில் நீ பாடுங்க. பாருங்க மக்களே, இதான் நிலைமை. காட்டுறேன் இங்கே காட்டிட்டு. இது நாங்கள் அந்த முதல் நல்லூருங்க அந்த தெற்கு வாசல் கோபுரத்தில் நிற்கல இந்த இதை பார்க்குறாங்க. முக்கியமாக இங்கே பாருங்க, மாணிக்க பிள்ளையார் கோயில் வீதியை பாருங்க, வெள்ளத்தை பாருங்க. கைலாச பிள்ளையார் இங்கே எங்கே போகிறீங்க?
ஆட்டோ போவோம், அது வேண்டாம் வேண்டாம் போக வேண்டாம், இந்த ஐயா வேறு நடந்து போகிறேன். நாங்கள் ஆட்டோவை கொண்டு போய் நிப்பாட்டி ரிஸ்க் எடுக்க விரும்பல. கொஞ்சம் இருக்கிற ஆகணும் நிலைமையை பாருங்க. இதெல்லாம் மாநிலம் கோடிக்கணக்கில் போவோம் பெறுமதி. ஆனால் மழை நேரத்தில் தண்ணியில் நின்றால் நாங்கள் இடம்பெயர்ந்து வெளியில் போக தான் போகணும். போகாது போகாது, நகர அபிவிருத்தி அதிகார சாவியா, நீங்கள் இருங்க பின்னால், ஒரு ரிவர்ஸ் எடுங்க ஆட்டோ பின்னால் போகும். இப்போ நான் இதில் வந்து ஒரு நல்லூர் பகுதியில் இருக்கிற வீடுகளுக்குள்ளே இருக்கிற நிலைமையை உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் நிலைமை. ஸோ அங்கே ஆக்கள் நடந்து வராங்க. இப்படியே நாங்கள் நல்லூர் கோயிலுக்கு போகலாம். கொஞ்சம் வேறுங்க, ஆக்கள் நிற்கணுமா தெரியாது, இப்போ அங்கே உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்படி தான் நிலைமையில் இருக்கும். மக்களே, நிறைய பேர் காணொலி பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. நான் சொன்னதும் அந்த கயசம் போயிட்டுது உள்ளால போகையில். போகவே இல்லாது, போகவே இல்லாதுன்னு நினைக்கிறேன். ஓ, நீங்கள் போகவே இல்லாது, அப்படி சுற்றி எங்கே போகணும்? என்ன என்னதான் கோடிக்கணக்கில் காணி பெறுமதி இந்த இடத்துல போனாலும் மழை வெஞ்சா இதுதான் பிரச்சனை. கச்சேரி நல்லூர் வீதி, இந்த வீதியில் தான் ஒரு 8 அடி நீளம் முதல்ல வந்து பிடிபட்டது. இந்த இடத்துல தான் பிடிபட்டது பாருங்கள். உங்களுக்கு இதில் வந்து வெள்ள பாதிப்புகளை வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இதில் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. மக்களே, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, வெள்ளத்தை பாருங்க, இங்கே இந்த முழங்கால் அளவு தண்ணி வந்துட்டு. ஐயோ, பள்ளிக்கூடத்தின் நிலைமையை பாருங்க. பெரிய வீடுகள், இதெல்லாம் மந்தனாங்கள். இதில் உங்களுக்கு கொஞ்சம் இடத்தை நான் காட்டுறேன். ஐயா ஒரு ஆள் வாரார். உங்கள் லேம் மாஸ்டர் பாருங்க, லேம் மாஸ்டர் தண்ணிக்குள்ளே போயிடுது அப்படியே. ஐயா, என்ன மாதிரி நிலைமைகள் இருக்கு அங்கால? மக்கள் எழும்பிட்டினமோ? ஆ, உங்களுக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் என்ன மாதிரி? தாரினம் ஆறாவது என்ன மாதிரி ஐயா? அதெல்லாம் ஓகே. எதுவும் அரசாங்க நிறுவனங்கள் எதாவது அறிவிச்ச நீங்களோ? வளமையாக அனுப்புற நீங்களோ? இதான் முதல் தரமா? ஐயோ ஐயோ, கடவுளே. சரி ஐயா, கவனமாயிருங்க. இங்கே வேறுங்க. ஐயோ, இந்த கேனுக்கு மட்டும் போகக்கூடாது, இது வந்து கேன், உள்ளே போனால் அவ்வளவுதான். என்னப்ப இங்கே லேம் மாஸ்டர் பாரு, மோட்டர் சைக்கிள் தாண்டம் போகிறாங்க. ஐயோ, என்ன பண்ண லேம் மாஸ்டர் இந்த நிலைமையில் இருக்கு. ஓகே, கோயில் இப்படி தான் இருக்கு நிலைமை. ஆ, என்ன உள்ள அப்படியே மூடியும் போடுவோம் கொஞ்ச நேரத்தில்.
ஐயா அந்த கடைய பேர். ஓ ஆயம்மா சட்டு, இங்க பாருங்க இவ்வளவு காற்று, வெள்ளம் வந்து நிரம்பி அந்த கழிவு எழுப்பி கொண்டிருக்கு பாருங்க. பச்சை புல்லு மாதிரி இருக்குது, ஆனா புல்லா தண்ணி அப்படியே தட்டி கொண்டு வந்து வீட்டுக்கெல்லாம் தண்ணி. எந்த இடத்துன பேர் என்னன்னா நாயமாகாட்டு என்ன ஒருத்தரம் இல்லையா நாயமார்காட்டு அரியாலை பகுதி. மக்களே பாருங்க, குளமெல்லாம் அப்படியே நிரம்பிட்டு நினைக்காதீங்க, இது வயல்வெளி. சிறுவர் பூங்கா உள்ளுக்கு எல்லாம் வெள்ளம், நாயன்மார் கட்டு குளத்தை பாருங்க. மக்களே செம்மணியில் நிற்கிறோம். செம்மணி வந்து இங்கே பாருங்க, யாழ் மாநகர சபை இல்லை, இப்படி தான் இருக்குது இப்போ நிலைமை. நேரம் வந்து இப்போ ஒரு மணி ஆகுது, நான் வெள்ளன வெளிக்கிட்டது எல்லா இடத்தையும் உரள உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். இப்போ காற்று வந்து வித்தியாசமாக அடிச்சிட்ருக்கு, ஒரு நோமல் காற்று எனக்கு பாருங்க, இது பறக்கிறதுல உங்களுக்கு தெரியும். ஓகே இப்போ காற்றுங்க வேகத்தை வந்து காட்டுறோம் பாருங்க, இங்கே தான் காற்று அடிக்குது, செய்தி போடுவேன், மாவீரனால் காணொலியும் போடுவேன், மறக்காம பாருங்க. செய்தியை நான் புரிமா போடுறேன், மாவீரனால் காணொலி புரிமா போடுறேன், மறக்காம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க காணொலியில.